வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜார்ஜ் ரைக்கா எழுதின த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோன்ற பிளேயோட சமரியை பார்க்கலாம் வாங்க. ஜார்ஜ் ரைக்கா வந்து அவர் பிறந்த இடம் வந்து டீப் க்ரீக்குன்னு ஆல்பெட்டோவில் இருக்கிற ஒரு இடம்தான். அவர் வந்து யுக்ரேனியன் ஃபார்மிங் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் நிறைய எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் அண்ட் வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ், கேப்டிவ்ஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ட்ரம்மர், சன்ரைஸ் ஆன் சாரா, ஹங்கிரி ஹில்ஸ். அதோட முக்கியமான ஒர்க் என்னென்னா த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ. இந்த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ வந்து அவருடைய ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளே. இது ஒரு மெமரி பிளே. மெமரி பிளே என்னென்னா நம்ம ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மாதிரி தான். ஆனால் இதில் என்ன வித்தியாசமாக இருக்கும்னா, இப்போ ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு கேரக்டர் மட்டும் அவங்களுடைய கடந்த காலத்தையும் நினச்சிக்கிட்டு நிகழ்காலத்தையும் ஒரே சமயத்தில் வந்து உள் வாங்கிக்கிறது தான் நம்ம மெமரி பிளேன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மெயின் கேரக்டரான ரீட்டா ஜோ, அவங்க தான் இந்த பிளேயோட ப்ரொட்டகானிஸ்ட். அவங்க வந்து அந்த ட்ராமாவோட முழு ட்ராமாலையும் பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்களுடைய கடந்த காலத்து அவங்க மகிழ்ச்சியாக அந்த தருணங்களெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்துக்கிற மாதிரி தான் இந்த பிளே அமைஞ்சிருக்கும். இந்த பிளே நிஜமாகவே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு. அந்த இன்சிடெண்ட் வந்து நியூஸ் பேப்பரில் கூட பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து ரீட்டா ஜோன்றது ஒரு தனிப்பட்ட கேரக்டரில், அது வந்து எல்லா இந்தியன், அதாவது வந்து ரெட் இண்டியன் கேர்ள்ஸையும் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கேரக்டர் அமைச்சிருக்காரு. இந்த ரெட் இண்டியன் கேர்ள்ஸ் எப்படி இந்த ஒயிட் செட்டிலர்ஸ், அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட வந்து எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றத அவர் இந்த ட்ராமாவில் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் ட்ராமாவை நம்ம படிக்கும் போதோ இல்லை பார்க்கும் போதோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, அதாவது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் வந்து இந்த ஒயிட் செட்டிலர்ஸ் கீழே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, ரொம்ப வந்து கேவலமாக நடத்தப்பட்டிருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது. இந்த ட்ராமா எங்கே நடக்குதுன்னா கனடாவில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ், இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் எல்லாரும் தான் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துக்கு முதல் முதல்ல வந்து சேர்ந்தது வந்து இந்தியன்ஸ் தான். இவங்க வந்து ஏஷியாவை சேர்ந்த ஒரு மங்கோலியன் ரேஸு. இவங்க தான் முதல்ல வந்து அங்கே இருக்காங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கே வாழ்ந்துட்டுருக்கும் போது தான் இந்த இங்கிலீஷ் பீப்புளும் ஃப்ரெஞ்ச் பீப்புளும் அங்கே வராங்க. அவங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து ஒரு கீடுத்தரமாக நடத்தி அவங்களுடைய நிலத்துலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்கள எல்லாரையுமே முக்கால்வாசி கிறிஸ்டியன்ஸாக மாற்ற பார்க்குறாங்க. அதாவது அவங்க கையில் பைபிளை கொடுத்துட்டு அவங்களோட நிலத்தையும் அவங்களோட சுதந்திரத்தையும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இதனால் என்ன ஆயிடுதுன்னா இந்த இந்தியன்ஸோட வாழ்வாதாரமே போயிடுச்சு. இவங்களை எல்லாரையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அமைச்சிருக்காங்க. இந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து இந்த ரெட் இண்டியன்ஸ்க்கான ஒரு இடம். அங்கே வந்து இந்த இங்கிலீஷும் ஃப்ரெஞ்ச் பீப்புளும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் தரும், நல்ல கல்வியை தரும், உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தரோம். அப்போ நீங்களும் எங்களை மாதிரி நல்ல சிவிலைஸ்டாக ஆகலாம், நல்ல நல்ல வேலைக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னா ஏற்கனவே இருந்ததை கூட இவங்க இழந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ வேலைவாய்ப்பும் கிடைக்கல, அவங்க வறுமையில் போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க கொடுத்த எஜுகேஷன் வந்து இவங்களுக்கு ஏற்றதான் அமையலை. அதனால் இந்த இந்தியன்ஸ் வந்து ஒரு மரியாதையே இல்லாமல் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தப்பட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க கீழே. இப்போ கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதில் ரெண்டு வகையான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் நிறைய ஒரு கேரக்டராகவும் ஒயிட்ஸ்லாம் ஒரு கேரக்டராகவும் இருக்காங்க. ரெட் இண்டியன்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் கேரக்டரான ரீட்டா ஜோ, அவங்க தான் இந்த பிளேயோட ப்ரொட்டகானிஸ்ட். அதுக்கப்புறம் ரீட்டா ஜோவோட லவ்வரான ஜாமி பால், அதுக்கப்புறம் ரீட்டா ஜோவோட சிஸ்டர் அதாவது தங்கை இலேன் ஜோ, அப்பா டேவிட் ஜோ, அவங்களுடைய அங்கிள் டேன் ஜோ, இவங்கெல்லாம் இந்த ரெட் இண்டியன்ஸ் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒயிட்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெஜிஸ்ட்ரேட்டு மிஸ்டர் ஹோமன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர் ஒரு சேரிட்டியை வச்சு இந்த ரெட் இண்டியன்ஸ்க்காக அவர் நடத்தின்னு இருக்காரு. அப்புறம் ஒரு ப்ரீஸ்ட், அவர் வந்து ஃபாதர் ஆண்ட்ரூஸ். இவர் எப்படின்னா இந்த இண்டியன்ஸ் எல்லாம் பார்த்து, அதுவும் வந்து முக்கியமாக ஜெயிலில் இருக்கக்கூடிய இண்டியன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட கிறிஸ்டியானிட்டை பற்றி, ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி பேசி அவங்களெல்லாம் கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றுறது, அவங்களுக்கு வேண்டிய சில உதவிகள் செய்யுதுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் ரீட்டா ஜோவோட டீச்சரான மிஸ் டோனவ், அப்புறம் வந்து கொஞ்சம் போலீஸ்மேன், அப்புறம் ஒரு மூணு மர்டரர்ஸ், இவங்களோடு சேர்ந்து இன்னொரு கேரக்டர், அது ஆக்சுவலாக கேரக்டர் கிடையாது, அது வந்து ரீட்டாவோட ஆல்டர் ஈகோ உள் மனசு, அது வந்து ஒரு சிங்கர், அது வந்து அப்பப்போ ஒரு பாட்டு மாதிரி பாடும். அது மூலமாக நம்ம ரீட்டாவோட மனநிலையை நம்ம தெரிஞ்சுப்போம். கதையை பார்த்தீங்கன்னா ரீட்டா ஜோவும் முதல்ல வந்து ரிசர்வேஷனில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா நம்ம வந்து சிட்டிக்கு போனோம்னா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், அந்த பணத்தை வச்சு நம்ம தங்கச்சி எலினை நல்லா வச்சுக்கலாம், அப்பாவை நல்லா வச்சுக்கலாம், நம்ம வந்து ஜாமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க இங்கே வராங்க. ஆனால் அவங்க ரெட் இண்டியனாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, கிடைக்கிற வேலையிலையும் நிறைய சம்பளம்லாம் கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது நம்மளால்
நல்லா சம்பாதிக்க முடியும், நிச்சயமாக நம்ம நிறைய பணம் சம்பாரித்து இவங்களால நல்லா வச்சுக்கணும்னு நினச்சிட்டு அவங்க எல்லா கஷ்டத்தில் நடுவுலையும் கூட அவங்க இங்கே வாழறாங்க. இப்போ வந்து அவங்க தற்போதைக்கு ஒரு டயர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டுருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி வந்து அவங்க வந்து அந்த டயர் கம்பெனி வேலையை முடிச்சுட்டு திரும்பி போயின்னு இருக்கும்போது சில ஒயிட் போலீஸ்மேன்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க அவளை கூப்பிட்றாங்க. கூப்பிட்றது போலீஸ்மேனுன்றது ரீட்டா ஜோக்கு தெரிஞ்சிடுது. இப்போ போலீஸ்மேன் கூப்பிடும் போது அவங்க கண்டிப்பாக போகணும், ஏன்னா வந்து போகாமல் போனால் அது பெரிய விஷயத்தில் பெரிய காம்ப்ளிகேஷனில் போய் விட்டுடும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட போன உடனே என்ன ஆகிடுதுன்னா அவங்க வந்து ரீட்டா ஜோவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஸ்டியூஷனுக்காக ஒன்று அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் நடுவில் இருந்த ஒரு போலீஸ்மேன் வந்து அவரே ஒரு $5 வந்து அவங்க பாக்கெட்டில் வைக்கிறாரு. வச்சுட்டு அவங்கள வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இட்டுன்னு வராங்க. மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க மேலே நிறைய ஃபேக் கேசஸ் வந்து போடுறாங்க. அதாவது ப்ராஸ்டியூஷன், தெஃப்ட்டு, வேக்ரன்சி. வேக்ரன்சினால் அவங்க இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு, அதாவது அவங்க இருக்க வேண்டிய ரிசர்வேஷன்ஸில் தான் அந்த இடத்த விட்டுட்டு அவங்க மற்ற இடத்துலலாம் சுற்றின்னு இருக்காங்கன்றது தான் வேக்ரன்சி. அசால்ட்டு, ஷாப் லிஃப்டிங்னால் ஒரு கடைக்கு போய் பணம் கொடுக்காமலே பொருள் எடுக்கிறதுக்கு தான் ஷாப் லிஃப்டிங். இதன் கேஸ் எல்லாம் அவங்க மேலே போடுறாங்க. ஆனால் ரீட்டா ஜோ வந்து இல்லை நான் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மெஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்கிறாங்க. ரீட்டாவை பார்க்குற மெஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு வாட்டி வந்து கேரி போன்ற இடத்துல போகும்போது ரோட்டில் ஒரு பொண்ணு காலில் செருப்பு இல்லாமல் கூட ஓடிட்டு இருந்தது. அது ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 4 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு உன்ன மாதிரியே இருந்தது, ஒருவேளை அதுவும் பொண்ணா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ரீட்டா ஜோக்கு தெரியுது, ஏன்னா வந்து இந்த மாதிரி தான் இந்த ஒயிட் பீப்பிள் வந்து அவளை நடத்தியிருக்காங்க. அதனால் இவங்கக்கிட்ட போய் நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு தெரியுது. அவள் சொல்கிறா வந்து நீங்கள் சொன்னால் அப்படி தான் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பதில் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இதெல்லாம் கேஸ் மேலே போட்டிருக்காங்களே, இதுக்கு நீ என்ன சொல்கிறேன்னா அவர் சொல்கிறா, இல்லை நான் இதெல்லாம் செய்யலை, அவங்க வந்து பொய்யா இது மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, சரி உனக்கு ஒரு 8 hours தரேன், உன்னை பற்றி நல்ல விதமாக சொல்கிற மாதிரி நீ எதா விட்னஸ் கொண்டு வா அப்படின்றவாரு. ஆனால் அவளால் யாருமே அவளை பற்றி நல்ல விதமாக சொல்கிற மாதிரி கொண்டு வர முடியல. அங்கே வர விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டா ஜோவை பற்றி தப்பாக சொல்கிற மாதிரி தான் வராங்க. அதாவது முதல்ல வர்றது வந்து ஒரு ஸ்கூல் போர்ட் கலருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்த இந்தியன்ஸ்க்காக நிறைய ஆஃபர்ஸ் தராங்க, ஆனால் ரீட்டா ஜோ ஒரு ஆஃபரை கூட அப்ளை பண்ணவே இல்லை, எதுக்கும் அவன் பதில் கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து ரீட்டா ஜோவை பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியன்ஸ்க்கு எந்த லெட்டருமே வந்து சேராது, ஏன்னா வரக்கூடிய லெட்டரெல்லாம் அங்கே இருந்த அந்த பொறுப்பாளர் வந்து எரிச்சுடுவார். அந்த லெட்டர்ஸ் எதுவுமே இந்தியன்ஸ்க்கு வராதனால அவங்களுக்கு என்னென்ன ஆஃபர் வருதுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது வருது வந்து ரீட்டா ஜோவோட ஸ்கூல் டீச்சர், அவங்க பேர் வந்து மிஸ் டோனர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீட்டா வந்து யாரையும் மதிக்கவே மாட்டா, யாருக்கும் மரியாதையே கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரீட்டாவோட மனசு வந்து அப்பப்போ வந்து எதையாவது பழசை நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அவர் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் தான் அவளை பார்த்து பிச்சின் ஹீட், பிச்சுன்னா வந்து பெண் ஆயை தான் பிச்சுன்னு வாங்க, பிச்சின் ஹீட்டன்லாம் அவங்க சொன்னது அங்கே வருது. அப்போ நமக்கே தெரியுது அவங்க இவளை எப்படி நடத்தியிருப்பாங்க ஸ்கூல்லன்னு. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே வந்து சில போலீஸ்மேனும் அப்புறம் வந்து வேறு விட்னஸ்லாம் கூட ரீட்டாவை பற்றி தப்பாகவே பேசினதுனால மெஜிஸ்ட்ரேட் வந்து அவளை 30 நாள் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தண்டனை கொடுத்துட்றாரு. ரீட்டா ஜோ வந்து எப்போதுமே சுதந்திரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண், ஆனால் இப்போ அவங்க வந்து ஒரு சிறைப்பறவையாக தான் இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்போது ரீட்டாவோட மனசு எப்படின்னா அவளுடைய கடந்த காலத்தை நினைக்குது. எப்படி அவள் சந்தோஷமாக அவளுடைய சிஸ்டரான எலின் ஜோவோட இருந்தா, அவங்க அப்பா கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, அவளோட லவரான ஜாமி பாலோட அவள் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக அவள் நாட்களில் கழிச்சான்றதெல்லாம் அவள் நினச்சி பார்க்குறா. ஸோ அவளுடைய கடந்த காலத்தில் அவள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கா. இந்த சிட்டிக்கு வராமல் இருந்திருந்தானா ஒருவேளை அவள் இன்னும் கூட அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கலாம். எலின் ஜோ கூட ரீட்டா ஜோ மாதிரி தான் சிட்டிக்கு வந்தா, ஏன்னா எலின் ஜோக்கு வந்து நல்லா தைக்க தெரியும். ஆனால் வந்து இந்த ஒயிட்ஸ் வந்து இந்த இந்தியன்ஸை யாரையும் சப்போர்ட் பண்ண தயாராக இல்லை, அதனால் யாருமே அவகிட்ட எதுவும் தைக்க கொடுக்காதனால அவளால் இங்கே வந்து வாழ முடியல. அதனால் அவர் ரிசர்வேஷன்ஸ்க்கே திரும்பி போயிடுறா. ஆனால் ரீட்டா ஜோ மட்டும் நம்ம இங்கே இருக்கணும், நம்ம நிறையா சம்பாரித்து காட்டணும் அப்படின்றதுனால சிட்டிலேயே இருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேவிட் ஜோக்கும் ரீட்டாவை ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, அவங்க கூட அவங்களுடைய நேபர்ஸ் ஒருத்தங்க சாண்டி காலின்ஸில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டாட்டர் மில்லின்னு இருந்தா அப்படி. ஆனால் அந்த பொண்ணு வந்து தொலைஞ்சி போயிட்டா. தொலைஞ்சி போயிட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரீட்டாவை நம்ம தத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து டேவிட் கிட்டே வந்து, ரீட்டாவை எங்களுக்கு விற்றுடுங்க, நான் உங்களுக்கு $1000 தரேன் அப்படின்னு சொன்னாங்க. $1000 ரொம்ப பெரிய பணம் தான். ஆனாலும் டேவிட் என்ன சொல்லிட்டார்னா, என் மகளை என்னால் பிரிய முடியாது, உங்ககிட்ட நான் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரீட்டாவை தன்னோடைய வச்சுக்கிட்டாரு. அவ்வளோ அன்பு அவள் மேலே அவருக்கு.
அதே மாதிரி ரீட்டாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, அவங்களையும் வந்து அவர் நினச்சி பார்த்துக்கிறான். அதனால் ஜெய் இந்த கோர்ட்டில் வந்து எல்லாரும் வந்து என்னென்னோ பேசிகிட்டு இருந்தாலும் ரீட்டா வந்து மனசில் வந்து அவளோட கடந்த காலத்தையே தான் மனசில் ஓட்டிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவள் ஜெயிலுக்கு வந்தோன்னே அங்கே வந்து ஒரு ப்ரீஸ்ட், அவர் பேர் வந்து ஃபாதர் ஆண்ட்ரூஸ், அவர் வராரு. அவர் எப்போதுமே வந்து இந்த பிரசனர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஜீசஸ் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாரு. அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாருனா, ரீட்டா ஜோவை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லைம்மா, நீ ரிசர்வேஷன்ஸ்க்கே போயிடு, அங்கே தான் உனக்கு நல்ல படிப்பு சொல்லி தருவாங்க, உனக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, நீ இங்கே இருக்காத, இது உனக்கு சேஃப் இல்லைன்றாரு. ஆனால் ரீட்டா ஜோ என்ன சொல்கிறான்னா, எங்கள் அங்கிள் டான் ஜோ சொல்லியிருக்காரு, நாங்கள்லாம் வந்து முன்ன ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாக வாழ்ந்த ஒரு கும்பல் தான் நாங்கள்லாம், ஆனால் நீங்கள்லாம் வந்துட்ட அப்புறம்தான் எங்களுக்கு கஷ்டம் வந்தது. ஏன்னா நீங்கள் வந்து எங்களுடைய நிலத்தை, எங்களோட சுதந்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் திருப்பி கொடுத்தது வெறும் பைபிள் தான், எங்களுக்கு உங்கள் ரிலிஜனும் புரியல, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள்லாம் ஏன் வந்தீங்க, இங்கேருந்து நீங்கள் போயிட்டீங்கனாலே நாங்களாம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்றா. அதை கேட்டோன்னே ஃபாதர் ஆண்ட்ரூஸ் கோவம் வருது, ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டர் ஹோமரை பார்க்குறோம். இவர் வந்து ஒரு ஒயிட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர் வந்து ஒரு சேரிட்டி நடத்துகிறாரு. அந்த சேரிட்டி மூலமாக ரெட் இண்டியன்ஸ்க்கு அவர் வந்து துணி மணி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் நிஜமாகவே இந்த ரெட் இண்டியன்ஸ்க்கு என்ன வேணும்னா, நல்ல வேலைவாய்ப்பும் மரியாதையாக தான் வேணும், அது அவருக்கு தெரியலை. அவங்களுக்கு வேறு சாப்பாடும் துணியும் கொடுத்துட்டு இதுவே அவங்களுக்கு போதுன்ற நிலமையில் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் 30 நாள் ஓடிட்டது, ரீட்டா வந்து ரிலீஸ் ஆகி வராங்க. ஆனால் வந்தும் பிரோஜனம்னால, ஏன்னா ஜாமியை வந்து அவர் கோர்ட்டில் வந்து 30 நாள் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்கன்னா, அவர் வந்து மிஸ்டர் ஹோமரை வந்து தாக்க போனதுனால அவரை அரெஸ்ட் பண்ணி அப்புறம் 30 நாள் ஜெயிலுக்கு அமுச்சிடுறாங்க. அப்போ டேவிட் அங்கே வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரீட்டா நீ இங்கே இருக்காத, வா நம்ம திரும்பி ரிசர்வேஷனுக்கே போயிடலாம், அங்கே தான் நீ வந்து சேஃபாக இருக்க முடியும், இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு இல்லை, வந்துடு அப்படின்றாரு. அப்போ ரீட்டா சொல்கிறா, இல்லைப்பா ஜாமி வந்து ஜெயிலில் இருக்காரு, அதனால 30 நாள் அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடுவார், அப்போ நானும் அவரை சேர்ந்தே வரும் அப்படின்னு சொன்னோடனே டேவிடும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஜாமி 30 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகிடுறாரு. ரெண்டு பேரும் வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 மர்டரர்ஸ் அவங்க இங்கே வராங்க. அவங்க வந்து ரீட்டாவை பார்த்தோன்னே அவகிட்ட வந்து தப்பாக நடக்க பார்க்குறாங்க. அது வந்து பார்த்த ஜாமியால் பொறுக்க முடியல, அவன் வந்து அவளை பாதுகாக்க நினச்சி வரான். ஆனால் அவங்க 3 பேரும் சேர்ந்து அவனை போட்டு நல்லா அடித்து போட்டுறாங்க. அவங்கள அடித்து போட்டுட்டப்போ ரீட்டாவை வந்து கேங் ரேப் பண்ணி அவளை கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அவள் உடம்பு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, டேவிட் அங்கே வராரு. வந்து ஜாமியோட இறந்து போன உடலை தூக்கிக்கிட்டு வந்து அதை ரீட்டாவோட உடம்புக்கு பக்கத்தில் போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா புதைச்சிட்டு அவர் ஒரு ஏன்ஷியன்ட் இந்த சாவில் பாடுற பாட்டு இருக்குல்ல, ஃபியூனரல் சாங் பாடுறாரு. அப்புறம் எலினும் அங்கே வந்து அவள் ஒரு ப்ரேயர் சாங் சொல்கிறான். இதோட அந்த ப்ளே முடியுது. ப்ளே முடியும் போது என்ன வார்த்தைங்க சொல்கிறாங்கன்னா, நோ 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 மோர், அதாவது இது இனிமேலுக்கு நடக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ளே முடியுது. இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ளே, அருமையான ஒரு ப்ளே. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும் போது மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.